அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்கு உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் நான் ஜெயந்தி மாறன். இன்றைய நம்முடைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு குட்டி கதை. ராமர் ராவணன்ட போர் புரிந்து வென்ற பிறகு அயோத்தி திரும்புகிறார். அயோத்தியில் ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏற்பாடெல்லாம் அவங்களோட குருவான வசிஷ்டர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து ராமர் ராவணனை போர்ல கொன்றதால் பாவங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் நினைக்கிறாரு. அதனால பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பலவிதமான தானங்கள் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. பொன் தானம், பொருள் தானம், பசு தானம், அது இதுன்னு நிறைய தானங்கள் பண்றாங்க. இந்த தானத்துல ஒரு சிறப்பான தானம் என்ன அப்படின்னு சொன்னா எல் தானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எல்லை வந்து தானமா கொடுக்கறது. எல்லை தானமா கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்குறவங்க நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்களுக்கு போறதாக ஐதீகம். அதாவது நம்முடைய பாவத்தை தானம் செய்வது. பொருள் கொடுத்தா பொருள் கொடுத்தா வாங்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. என்னோட பாவத்தை தானமா வாங்கிக்கங்கன்னா யார் வருவா? ஸோ எல் தானம் வந்து ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அது செஞ்ச பிறதான் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நியதி. அப்போ இந்த எல் தானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் வசிஷ்டர். ஆனால் அந்த எல் தானத்தை வாங்குறதுக்கு யாருமே வரலை. இப்போ யாருமே வரலை அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு வசிஷ்டர். அதாவது யார் வந்து எல் தானத்தை வாங்குறீங்களோ அவங்களுக்கு 2 மூட்டை தங்க கட்டிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லியுமே யாரும் வரலை. ஏன்னா இவர் பண்ணது வந்து ஒரு கொலை செய்த பாவம். இந்த பாவம் வந்து யாருக்காக இந்த எல் தானம் வாங்குறவங்களுக்கு போயிடும். இப்போ அந்த ஊரில் சிங்கார முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து தன்னுடைய 5 புலன்களை மடக்கி வித்தைகள் செய்வதில் வந்து வல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பொன் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு நல்ல குணம் உள்ளவர். ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம், கஷ்டமாக இருக்குது, குழந்தைகள் வளர்க்கணும், எல்லா வேலையும் இருக்குது, இவங்ககிட்ட வந்து பணம் எதுவும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கார முனிவர்கிட்ட நீங்கள் போய் அந்த எழுதானத்தை வாங்கிட்டு வாங்க, அதனால் நம்மளோட பொருளாதாரம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு என்னோடய தவத்தையும் நான் பண்ண புண்ணியத்தையும் என்னோடய தேஜஸையும் இழக்கணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, சுவாமி நான் இப்படி இதுக்காக சொல்லுவேன்னா நம்மளோட குடும்பம் நிலைமையினால தான் நான் வந்து இதை சொன்னேன். உங்களுக்கு பாவம் வர்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எழுதானம் வாங்கும் போது பக்கத்தில் ஸ்ரீராமபிரான் இருப்பார். அவரோட முகத்தை பார்த்தாலே நாம் செஞ்ச எந்த பாவமாக இருந்தாலும் தொலைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல் தானத்தை வாங்கிட்டு வாங்கின உடனே நீங்கள் ஸ்ரீராமனோட முகத்தை பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று இவருக்கு வந்து இது ஒரு நல்ல யோசனையாக தோணுது. சரி அப்படின்னு சொல்லி எல் தானத்துக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே நடந்த இது எல்லாத்தையுமே வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா தானத்தை வாங்கிட்டு நம்மளோட ராமபிரானை பார்த்தா அவரோட பாவங்கள் தொலைஞ்சிரும், அதனால் இப்படி பண்ணுனா இவங்களோட எல் தானம் பண்ணதோட பலன் இல்லாமல் போயிடும், அப்போ எல் தானம் பண்ணதில் புண்ணியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு வசிஷ்டர் நினைக்கிறாரு. அப்போ வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எல் தானம் வாங்கின உடனேயே ராமபிரானோட முகம் தெரியாத அளவுக்கு திரைசீலை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு. இது எதுவுமே தெரியாத இந்த சிங்கார முனிவர் என்ன பண்ணுறாருன்னா போய் எல் தானத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு ராமபிரானை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ராமனோட முகம் தெரியாத அளவுக்கு திரைசீலை போடப்படுகிறது. அதை பார்த்தோன்னே இவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோடா எல்லா பாவமும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போகிறாரு. போக போக அந்த பாவங்கள் இவருக்கு வந்ததுனால இவரால் நடக்கக்கூட முடியலை. நடக்க முடியாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன அப்புறம் அவரோட ஒய்ஃப்கிட்ட நடந்தெல்லாம் சொல்கிறாரு. அவரோட மனைவிக்கு வந்து வருத்தம் தாங்க முடியல. ஐயோ நம்ம குடும்ப நிலைமைக்காக இப்படி வாங்க சொல்லி நம்ம வீட்டுக்காரரை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் இன்னொரு யோசனை சொல்கிறாங்க, எப்படியும் ராமபிரான் பட்டாபிஷேகம் முடிந்து நம்ம ஊருக்கு வந்து பவனி வருவார் இல்லையா, அப்படி வரும்போது அந்த ராமபிரானை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமா அப்படின்னு நாமம் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட பாவங்கள்லாம் போயிடும். சரி நம்ம அதுக்கு அந்த நாளை எதை நோக்கி காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டாபிஷேகம் முடியுது. பட்டாபிஷேகம் முடிஞ்ச அப்புறமா ராமர் வந்து அவரோட தேரில் ஏறி இந்த நகரை வந்து வீதி உலா வர்றாரு. அந்த வீதி உலா வரும்போது இந்த நடக்க முடியாமல் இருந்த நம்மளோட இந்த முனிவர் வந்து தவழ்ந்து போய் ராமர் வர்ற அந்த திசையில் நின்று ராமா ராமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ராமர் வந்து தேர்லேருந்து இறங்கி வந்து அவரை வந்து அரவணைத்து கொள்கிறார். அவரை பார்த்த அந்த நிமிஷத்தில் அவரோட பாவங்கள் எல்லாம் தொலைந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த 10 நாளாக அவர் வந்து கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த எழுதான வாங்கினதுனால அந்த பாவங்கள் தொலையணும் இல்லையா, அந்த பாவங்களை அவர் பெற்றதுனால ஒரு 10 நாள் அவர் வந்து கஷ்டப்பட்டார். அதற்கப்புறம் வந்து அவர் வந்து
அவருடைய பழைய நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமனுடைய முகம் வந்து எப்பேற்பட்ட பாவத்தையும் தொலைக்கும் முகம், ராம நாமத்துக்கு அப்படி ஒரு சிறந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை பற்றி, அதாவது இந்த எல் தானம் அப்படிங்கிற இந்த தானத்தை பற்றி நம்ம வந்து தியாகராஜரோட கீர்த்தனை வாயிலாகவே அறிந்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.